விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சாலைகளில் மழைநீர் தேங்கி கிடப்பதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கலிஃபத்துல்லா. கலிஃபத்துல்லா, இப்ப விழுப்புரம் திண்டிவனம் பகுதியில மழைநீர் சூழ்ந்திருக்கிறது வீடுகளை, குடியிருப்புகளை, மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க? வணக்கம் பூர்ணிமா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தாழ்வான பல்வேறு இடங்களில் மழைநீரானது சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு திண்டிவனத்தில் மற்றும் சுமார் 13 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் திண்டிவனம் மரக்காணம் சாலையில் சாலை அகலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் பாலம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து திண்டிவனம் வகாப் நகர், புதுகை சென்னை சாலை மற்றும் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குடியிருப்பு மற்றும் சாலையில் மழைநீர் ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அதேபோல் மானூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மன்னார்சாமி கோரில் தெரு பகுதி மற்றும் மரக்காணம் சாலையில் தரைப்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் சரியான முறையில் வடிகால் வசதி செய்யாமல் பாலம் அமைக்கும் பணி மற்றும் நடைபெற்று வருவதால் இங்குள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீரானது சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி வாசிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கலிஃபத்துல்லா.